இலக்குவன் கும்பகர்ணனோடு தொடர்ந்து போர் செய்ய கும்பகர்ணன் இலக்குவனை விடுத்து மெல்ல அனுமனை போருக்கு அழைக்கிறார் என்ன காரணம்னாக்க அனுமனோடு போர் செய்தற்கு கும்பகர்ணனுக்கு ஆவல் அதிகம் ஆனால் அனுமன் என்ன முடிவோடு இருக்கிறான் என்றால் ஏற்கனவே இந்த கும்பகர்ணனோடு போரினை செய்ய தொடங்கி இந்த கும்பகர்ணனை அழிப்பது என்பது ராமனுக்கு உரிய ஒன்று ஆகவே நான் இனி தொடர்ந்து இந்த போரிலே ஈடுபட்டு கும்பகர்ணனை அழித்தல் என்பது கூடாது என்ற முடிவினுக்கு வந்தவன் அதனால விளக்கமா சொன்னான் அதான் போன வகுப்புல பார்த்து பாட்டு என்னோடு பொறுதியேல் யான் அமர் சொன்ன சொன்னன புரிவல் என்று அரக்கன் சொல்லலும் முன் இனி எதிர்க்கிலேன் என்று முற்றிய பின் இகல் பழுது என பெயர்ந்து போயினான் ஆகவே முன்பே நான் சொல்லி இருக்கிறேன் கும்பகர்ணா உன்னோடு நான் போர் செய்வதாக இல்லை உன்னோடு போர் செய்து உன்னை அழித்தல் என்பது ராமனுக்கு உரிய செயல் என்பதனால் நான் உன்னோடு போர் செய்வதற்கு தயாராக இல்லை என்று அந்த இடத்தை விட்டு அனுமன் விலகி போனான் உடனே மீண்டும் சுக்ரீவனும் கும்பகர்ணனும் போர் செய்ய தொடங்குகிறார்கள் அற்றது காலையில் அரக்கன் ஆயுதம் பெற்றிலன் பெயர்ந்திலன் அணைய பெற்றியில் பற்றினன் பாய்ந்து எதிர் பருதி கான்முனை மன்னிக்கணும் பருதி கான்முலை எற்றினன் குத்தினன் எருள் வெண்கைகளால் அற்றது காலையில் இவ்வாறு கும்பகர்ணனால் எய்யப்பட்ட திரிசூலப்படையை புகுந்த அனுமன் அதை பற்றி முறித்து போட்டு அதன் பின் கும்பகர்ணனோடு தான் போர் புரிவதாக இல்லை என்று சொல்லி விலகியதன் பின் அதுதான் அற்ற காலைன்ற சொல்லுக்கு பொருள் அரக்கன் கும்பகர்ணன் ஆயுதம் பெற்றிலன் வேறு ஆயுதத்தை பெறாதவனாய் இருந்ததினால் பெயர்ந்திலன் இடத்தை விட்டு நிலை பெயராது நின்றான் அப்போ கும்பகர்ணன் கையிலையும் ஆயுதம் இல்லை ஆகவே ஆயுதங்கள் ஏதும் இல்லாத நிலையில் உள்ள கும்பகர்ணன ஆயுதம் எடுக்காமல் சுக்ரீவன் தாக்க தொடங்கினான் அணைய பெற்றியில் அந்த வேளையில் பருதி காண்முளை பருதினா சூரியன் கான்முளைனா அவனது மகன் அர்த்தம் சூரியனது மகனாகிய சுக்ரீவன் எதிர்பாய்ந்து கும்பகர்ணனுக்கு எதிராக அவன் மீது பாய்ந்து பற்றினன் எருள் வெங்கைகளால் தனது வலிய கொடிய கைகளால் சுக்ரீவன் கும்பகர்ணனை பற்றினான் எற்றினான் தன் கைகளால் கும்பகர்ணனை குத்தினார் என்னப்ப கும்பகர்ணன் கையிலும் ஆயுதம் இல்லை சுக்ரீவன் கையிலும் ஆயுதம் இல்லை இருவரும் சமமாக உடல் ஆற்றலை கொண்டு மட்டுமே போரினை செய்ய முன்வர முதலிலே சுக்ரீவன் கும்பகர்ணன் மீது பாய்ந்து தாக்கினான் அரக்கனும் நன்று நின் ஆண்மை ஆயினும் தருக்கியினி இன்றோடும் சமையும் தான் என நெருக்கினான் பற்றினன் நீங்கோனா வகை உருக்கிய செம்பு என உதிர கண்ணினான் தன் மீது பாய்ந்த சுக்ரீவனை எப்படி வரவேற்றான்னு பாருங்க அதுதான் அழகு என் மீது பாய்ந்தது சரிதான் நின் ஆண்மை நன்று கும்பகரணன் சுக்ரீவனை பாராட்டினான் உன்னுடைய தீரம் சரியானதுதான் என்னை தாக்குதற்கு என் மீது பாய்ந்திருக்கிறாய் அல்லவா ஆயினும் நீ என்னை தாக்குவதற்காக பாய்ந்தாலும் இனி இன்றோடும் தருக்கு சமையும் தான் இன்றோடு உன்னுடைய செருக்கை நான் அடக்கி விடுகிறேன் பார் என்று சொல்லி என்ன செய்தான் கும்பகர்ணன் நீங்கோணா வகை சுக்ரீவன் தன்னிடமிருந்து தப்ப முடியாத அளவிலே அவனை இருக்க புள்ளினான் இருக்க அணைத்தான் அழிப்பதற்காக நெருக்கி பற்றினான் நெருக்கமாக அந்த சுக்ரீவனை தன் கைகளை கொண்டு நெருக்கினான் பட்டவனா உருக்கிய செம்பு ஆன உதிர கண்ணினான் கோபத்தினாலே கண்களிலிருந்து கோபத்தீயானது உருகி ஓடக்கூடிய செம்பு போல் உருகி ஓடக்கூடிய சிவந்த கண்களை உடைய அந்த கும்பகர்ணன் தன் மீது பாய்ந்த சுக்ரீவனை நெருக்கினால் இனி இன்றோடு உன்னுடைய ஆணவத்தை நான் அடக்குகிறேன் பார் என்று திரிந்தனர் சாரிகை இதெல்லாம் போர்க்களத்திற்கு உண்டான அழகான ஒரு கலை சொற்கள் இது போர்க்களத்துல எவ்வாறு ஒருவரை ஒருவர் தாக்குகிறார்கள் அதற்கு அவர்கள் என்னென்ன முன் முன்முயற்சிகள் எடுக்கிறார்கள் வடசோல் அழகா சொல்லுவார்கள் முஸ்தீபர்கள் அதுதான் இங்க எப்படி திரிந்தனர் சாரிகை தேவர் கண்டிலர் புரிந்தனர் நெடுஞ்செரு புகையும் போர்த்து எழ எரிந்தன உரும் எலாம் இருவர் வாய்களும் சொறிந்தன புருதி தாம் இறையும் சோர்ந்தில சாரிகை சிரிந்தனர்னா வலது சாரியா இடது சாரியா நீங்க மல்யுத்தம் பண்ணக்கூடியதை பார்த்திருந்தா தெரியும் இந்த மல்யுத்தம் நடக்கக்கூடிய அந்த அந்த அரினா என்று சொல்லக்கூடிய அந்த எல்லை இருக்குல்ல அல்ல இடது பக்கமா வலது பக்கமாக எவ்வாறு தாக்குவது என்பதற்காக அவர்கள் நடந்து நடந்து அந்த சமயம் பார்த்து தாக்குவார்கள் அதுக்கு பேர் சாரி போகுதல்னு பேர் வலது சாரி இடது சாரியாக நகர்ந்து நகர்ந்து அந்த எதிரியை தன் கைகளால் எவ்வாறு தாக்குவதுன்னு திட்டமிடுதல் ஆகவே திரிந்தனர் சாரிகை தேவர் கண்டில அதாவது யார் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவில் அவ்வளவு வேகமான சாரிகை புரிந்தார்கள் தேவர்களாலையும் பார்க்க முடியுமியா அந்த போர்க்களத்துல யார் எங்கு இருக்கிறார்கள் தெரியலையாம் தேவர்களுக்கும் ஆகவே சாரிகை திரிந்தனர் தேவர் கண்டிலர் புரிந்தனர் ரொம்ப அழகான வார்த்தை வேற ஏதோ குரல் வருது சரி நெடுஞ்செரு புரிந்தனர் பெரியதாகிய அளவில் ஒருவரை ஒருவர் தாக்கி போர் புரிய தலைப்பட்டார்கள் போர் புரிய சார் வேற ஏதோ வாய்ஸ் வந்து யாருது சரி நெடுஞ்செரு புரிந்தனர் நெடுஞ்செருன்னா பெரியதோர் போரை இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி புரிந்தனர் செய்தார்கள் புகையம் போர்த்து எழை அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட வேகத்துல எல்லா திசைகளிலும் புகை எழுந்து மூடிக்கொண்டதான் அவ்வளவு வேகம் தரையில நின்று போர் செய்கிறார்கள் அங்கு எழுந்த புழுதி இவர்கள் ஒருவரை ஒருவர் சாரிகை மூலமாக சுற்றி சுற்றி வந்து தாக்கி கொண்ட வேகத்துல அந்த போர்க்களத்துல நிலத்தில் இருந்து எழுந்த புழுதி எல்லா திக்குகளையும் மூடிவிட்டதினால் தேவர்களுக்கு கூட தெரியவில்லையா யார் எங்க இருக்கிறார்கள் என்று உரும் ஏலாம் அழகான விஷயம் அது உரும் ஏலாம்னா உரும்னாக்க இடிகள் போலே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள் உரும்னா இடி ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட வேகத்துல இடி ஒன்றோடு ஒன்று மோதுவது போல் இருந்ததாம் இருவர் வாய்களும் சொரிந்தன குருதி இருவருடைய வாய்களில் இருந்து இரத்தம் சிந்திய வண்ணம் இருந்ததா தாம் இறையும் சோர்ந்திலர் அப்படி இருந்தும் ஒரு கணப்பொழுது கூட இறைன கணப்பொழுது ஒரு கணப்பொழுது கூட இருவரிடையே சோர்வு இல்லையாம் அதே உற்சாகத்தோடு அதே வேகத்தோடு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளுகிறார்கள் வாயிலிருந்து கொட்டுகிறது இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சோர்வே இல்லாமல் தாக்கிக் கொண்டார்கள் உருக்கினர் ஒருவரை ஒருவர் உற்று இகல் முறுக்கினர் முறைமுறை அரக்கன் மொயம்பினால் பொறுக்கிலாவகை நெடும் புயங்களால் பிணித்து இருக்கினான் இவன் சிறிது உணர்வும் எஞ்சினான் ஒருவரை ஒருவர் உருக்கினர் ஒருவரை ஒருவர் அருகல நின்று அதட்டி கொண்டார்கள் அந்த காலத்துல போர்க்களத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் உன்னை விட்டேன் பார் உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் என்று வாய் சொற்களின் மூலமாக ஒருவரை ஒருவர் அதட்டி கொள்வார்கள் முறை முறை உற்று இகல் முறுக்கினர் முறை முறையாக பொருந்தி போரை சினத்துடன் செய்தார்கள் சினத்து அந்த கோபத்தோட ஒருவரை ஒருவர் அதட்டி கொண்டார்கள் ஒருவரை ஒருவர் சிணந்து கொண்டார்கள் அந்த சினத்தையும் அதட்டுதலையும் மீறி ஒருவரை ஒருவர் தாக்கியும் கொண்டார்கள் இகல் முறுக்கினர் அரக்கன் கும்பகர்ணன் மொயம்பினால் தன்னுடைய ஆற்றலினால் பொறுக்கிலா வகை சுக்ர சுக்ரீவனால் பொறுத்து கொள்ள இயலாத நிலையில கும்பகர்ணன் சுக்ரீவனை வளைத்தான் நெருக்கி பிடித்தான் அழுத்தினான் நெடும் புயங்களால் பிணித்து தனது நீண்ட பெரிய கைகளினால் சுக்ரீவனை அசைய ஒட்டாமல் பிடித்து நெருக்கினான் அதனால என்னாச்சு இருக்கி அழுத்தினான் இவன் சிறிது உணர்வும் எஞ்சினான் இந்த நிலையில சுக்ரீவன் அடைந்தான் உணர்வும் எஞ்சினான் கொஞ்சம் அடைந்து நின்றான் மயக்கமா நின்றான் இந்த சூழல்ல சுக்ரீவனை தோளிலே போட்டுக்கொண்டு கும்பகர்ணன் இலங்கை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அந்த காலத்துல ஒரு வீரனை கொல்லுதலை காட்டிலும் அவனை சிறை செய்து தன்னுடைய பாதுகாப்புல வைத்துக் கொள்ளுதலும் வெற்றியின் அறிகுறி தான் நேரடியா போர்க்களத்துல கொல்ல வேண்டும் என்கின்ற சட்டமே கிடையாது ஆகவே கும்பகர்ணன் மற்போர் புரிந்து சுக்ரீவனது ஆற்றலை எல்லாம் அடக்கி அவனை மயக்க முறை செய்து தன் தோல் மீது போட்டுக்கொண்டு இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கினான் அதான் அடுத்த பாட்டு மண்டு அமர் இன்றோடு மடங்கும் மண் இலா தண்டலில் பெரும் படை சிந்தும் தக்கது ஓர் எண் தரு கருமம் மற்றும் இதனின் இல் என கொண்டனன் போயினன் கோ நகர் நிருதனாகிய ராவணன் அரக்கர்கள் அரக்கர்களினது கோவாகிய ராவணன் அந்த இராவணனது நகராகிய இலங்கை நோக்கி எதன் காரணமாக சுக்ரீவனை கும்பகர்ணன் எடுத்து சென்றான் தெரியுமா இந்த மிகப்பெரிய வானர படைகளுக்கு ஏற்றுக் கொண்டு இருக்கிறவன் தலைவனையே சிறைப்படுத்தி விட்டார்கள் என்றால் உடனாக நின்று போர் செய்யக்கூடிய வானரர்கள் எல்லாம் ஓட தொலை தொடங்கி விடுவார்கள் அதுதான் பாருங்க மண்டு அமர் இன்றோடு மடங்கும் இந்த சுக்ரீவனை தூக்கி கொண்டு போய்விட்டால் இந்த போரானது இந்த நிமிடமே முற்று பெற்றுவிடும் மண்ணிலா தண்டலில் பெரும்படை சிந்தும் மண் ராஜா அரசன் இல்லாத தலைவன் இல்லாத இந்த வானரர்களினுடைய பெரிய படை சிதறி ஓடிவிடும் தலைவனே போயாச்சுன்னா யார் இந்த படையை இயக்குவது யார் கட்டளையிடுவது ஆகவே படைகள் சிதறிவிடும் இதனின் தக்கது ஓர் இதை காட்டிலும் சிறந்ததோர் உபாயம் இல்லை என்று தரு கருமம் மற்றியில் நான் இனி சிந்தித்து செய்தற்கு இதைவிட சிறந்த செயல் ஏது ஒன்றும் இருக்க முடியாது என்று துணிந்த கும்பகர்ணன் எண்ணி நகர் கொண்டனன் போயினான் தன்னுடைய நகராகிய ராவணனது ஆட்சிக்கு உட்பட்ட நகராகிய இலங்கைக்கு கொண்டு போயினான் சுக்ரீவனை தூக்கி கொண்டு செல்ல தலைப்பட்டான் இந்த நில வானரர்களுக்கு பெரிய அச்சத்தை கொடுத்தது அந்த இடத்துல இப்ப ராமன் வரணும் இல்லையா சுக்ரீவனை அசைத்தால் தான் பெரியதாகியதோர் நிகழ்வு நடக்கும் அதனால உரற்றின பறவையை ஊறு கொண்டு எழ சிறற்றின பார்ப்பினின் சிந்தை சிந்திட விரல் துரு கைத்தலத்து அடித்து வெய்துயிர்த்து அறற்றின கதிக்குலம் அறக்கர் ஆர்த்தனர் இந்த போர்க்காலத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தால் வெற்றி பெற்றவனுடைய படை வீரர்கள் பெரும் குரல் எடுத்து ஆரவாரம் செய்வார்கள் தோற்றவர்கள் ஆகிய வானரர்கள் ஐயோ இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவலத்தால் குக்குரல் இடுவார்கள் இந்த ரெண்டு காட்சியும் அழகா காமிச்சான் உரற்றின பறவையை கூவிக்கொண்டிருந்த தாய் பறவையை ஊறு கொண்டு எழ வல்லூறு பற்றி கொண்டு எழுந்தால் சிறற்றின பார்ப்பினின் துன்பத்தால் அறற்றிய குஞ்சுகள் போல தாய் தாய்ப்பறவைய வல்லூரு என்று சொல்லக்கூடிய கருடனோ பருந்தோ தூக்கி கொண்டு போயிற்று என்றால் அந்த தாய்ப்பறவையை நம்பி இருக்கக்கூடிய குஞ்சு பறவைகள் எவ்வாறு அவலிக்குமோ எவ்வாறு அல்லல் உழுமோ எவ்வாறு துன்பத்தால் தவிக்குமோ அது போல தங்கள் மன்னனாகிய சுக்ரீவனை வல்லூரு போல வந்து கும்பகர்ணன் தூக்கிச் செல்வதை பார்த்த உடனே பறவைகளினது குஞ்சுகள் போல இந்த வானர சைன்யங்கள் துன்பத்தினால் அலறின சிந்தை சிந்திட சுக்ரீவனை கும்பகர்ணன் தூக்கி சென்ற போது மனம் முறிந்திட இந்த வானரர்களது மனமெல்லாம் முறிந்ததான் விரல் துரு கைத்தலத்து அடித்து விரல்கள் நெருங்கிய கைகளினால் இந்த வானரங்கள் தங்களை தாங்களே அடித்து கொண்டு புலம்பின அடிச்சு இல்லையா துக்கம் வந்தார் அது போல் வெய்துயிர்த்து பெருமூச்சு விட்டு கொண்டு கவிக்குலம் அறற்றின கவினா குரங்குகள் குரங்குகளினது கூட்டங்கள் எல்லாம் வாய்விட்டு கதறின அரக்கர் ஆர்த்தனர் அரக்கர்களாகிய இந்த கும்பகர்ணனை சார்ந்த வீரர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தார்கள் தங்கள் தலைவன் கும்பகர்ணன் எதிரியினுடைய தலைவனை மன்னனை சிறைப்பிடித்து செல்லுகிறான் என்பதற்கு ஆரவாரம் செய்தார்கள் நடுங்கினர் அமரரும் உலர்ந்து வேர்த்து ஒடுங்கினர் வானர தலைவர் உள்முகிழ்த்து இடுங்கின கண்ணினர் எரிந்த நெஞ்சினர் மடங்கினவாம் உயிர்ப்பு என்னும் அன்பினார் இந்த வானரங்களினுடைய நிலையை அழகா ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் சொற்களை வைத்துக் கொண்டு கம்பன் ஒரு பெரிய உருவாக்கும் ஒரு காட்சியையே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்ப்பான் இப்போ வானரர்களின் அது தலைவனாகிய சுக்ரீவன் அவனை முறை செய்து கும்பகர்ணன் அவனை எடுத்து கொண்டு இலங்கையை நோக்கி போறான் எப்படி இருக்கான் காட்சி அமரரும் நடுங்கினர் ஏனென்றால் ராமநாதியர்கள் ராமனால் அழிக்கப்படுவார்கள் என்று ஆர்வத்தோடு காத்திருந்த தேவர்கள் இந்த போர்க்களத்துல சுக்ரீவனானவன் செயலற்று போனதை கண்டு நடுங்க தலைப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்களெல்லாம் மறைமுகமாக இந்த போருக்கு உதவி செய்பவர்கள் அப்ப இந்த போரானது அறக்கர்கள் பக்கம் வென்று விட்டது என்றால் என்ன ஆகும் தேவர்களை எல்லாம் கடுமையான முறையிலே ராவணன் தண்டிப்பான் அஞ்சினார்கள் உலர்ந்து வேர்த்து ஒடுங்கின ஆயிற்றான் வானர தலைவர்களெல்லாம் நாவெல்லாம் உலர்ந்து போய் இடுங்கிய கண்களோடு என்னவாம் மனமெல்லாம் பற்றி எரியக்கூடிய வெப்பத்தினால் உயிரே அடங்கி போனது என்பது போல என்ன ஆயிற்றா வானர தலைவர்கள் முகிழ்த்து இடுங்கிய கண்ணினர் மனதுல ஏற்பட்ட பயத்தினால கண்களெல்லாம் இடுங்கி போயினவாம் எரிந்த நெஞ்சினர் மனமெல்லாம் பற்றி எரிகிறதாம் தங்களது தோல்வியை கண்டு உயிர்ப்பு மட்ர்ப்பு உயிர்ப்பு மடங்கினவாம் என்று தங்களினுடைய உயிரெல்லாம் ஒரு சேர நின்று விட்டன போல் தடுமாறினார்கள் அன்பினர் தம்முடைய அரசன் பால் அன்பு கொண்டவர்களாகிய அந்த வானரங்களெல்லாம் உலர்ந்து பேச்சு அவர்களுக்கு நான் உலர்ந்துன்னா பேச முடியல இப்படிப்பட்டதோர் அச்சம் தரக்கூடிய சூழல் அவர்கள் எதிர்பார்க்கல நா உலர்ந்து என்னாயிற்றான் தம் அரசன் இப்படி சிறைப்பட்டானே என்ற பயத்துல நாவானது உலர்ந்து போக வேர்த்து அச்சத்தினால் உடலானது வேர்க்க ஒடுங்கினர் மனதுல இருந்த மகிழ்ச்சி எல்லாம் குறைந்து அப்படியே செய்வது அறியாமல் ஒடுங்கி போனார்கள் இவ்வாறு நா உலர்ந்து உடல் வேர்த்து வானரங்கள் என்ன செய்வது என்று தடுமாறி தங்கள் உயிரே பறிபோவது போல தங்கள் மன்னனாகிய ஆகிய சுக்ரீவனை கும்பகர்ணன் எடுத்துச் செல்வதை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறினார்கள் புழுங்கிய வெஞ்சினத்து அரக்கன் போகுவான் அழுங்கள் இல் கோள் முகத்து அறவம் ஆயினான் எழும் கதிர் ரவி தன் புதல்வன் எண்ணுற ஒழுங்கிய மதியென மெலிந்து தோற்றி என்ன அழகு பாருங்க இந்த மாதிரியான ஒரு எத்தகைய ஓமையை சொன்னால் பொழுதும் பார்க்கின்ற பொழுதும் தெரியும் என்பதிலே கம்பன் பெரிய ஆற்றல் மிக்கவர் என்ன ஓமையை போட்டான் பாருங்க புழுங்கிய மனமெல்லாம் புழுங்கக்கூடிய நிலையில் வானரங்கள் இருக்க வெஞ்சினத்து அரக்கன் கொடிய கோபத்தை உடைய அரக்கனாகிய கும்பகர்ணன் போகுவான் சுக்ரீவனது உடலை தூக்கி கொண்டு செல்வதை பார்த்த உடனே அழுங்கலில் வருந்துதல் இல்லாத கோள்முகத்து அரவம் ஆயினான் கிரகத்தன்மை உடைய ராகு எனும் பாம்பு போல் ஆயினான் எப்படி எவ்வாறு ராகு என்கின்ற பாம்பு சூரியனை விழுங்கி கிரகணத்தை உண்டு பண்ணுமோ அது போல சூரியன் மகனாகிய சுக்ரீவன் என்ன அழகான பொருத்தம் பாருங்க ஓமே சூரியன் மகனாகிய சுக்ரீவனை ராகு என்கின்ற பாம்பு போல கும்பகர்ணன் தூக்கி செல்ல அதனால கிரகணம் ஏற்பட்டது சூரியனுக்கும் குறை ஏற்பட்டதான் தன் மகன் அல்லவா சுக்ரீவன் அதனால அவனும் ஒளி மழுங்கினானா அந்த சூரியன் மகனை மன்னனாக பெற்றிருந்த அரக்கர்களை வெல்ல முடியாத இந்த வானரங்களும் உற்சாகத்தை இழந்து ஒளி இழந்து நிற்கிறார்களா ஆகவே எழும் ரவிதன் புதல்வன் கதிரினை சிந்தக்கூடிய சூரியன் மகனாகிய சுக்ரீவனை எண்ணுற கண்டவர்களெல்லாம் பார்த்தவர்களெல்லாம் என்ன சொன்னார்களா விழுங்கிய மதி என ராகுவால் விழுங்கப்பட்ட நிலவு போல மெலிந்து தோன்றினான் மென்மையாக நிலையில் காட்சி அளித்தான் யாரும் ஒருவரும் அவனை காப்பாற்ற இயலவில்லையே ஏல முடியவில்லையேன்னு வருந்தினார் அனுமனும் வருந்தின அவனாலும் ஒன்றும் செய்ய முடியல ஏனென்றால் அவன் கும்பகர்ணனை தாக்கி மீட்டிட முடியும் ஆனால் கும்பகர்ணனை தாக்குதெல்லாம் அடியோட அழிக்கணும் அவனை அழிக்கும் பணி தனக்கு உரிய பணி இல்லை என்பதில் அனுமன் தெளிவா இருக்கும் ஆகவே அவனு என்ன செய்வதுன்னு தெரியாமல் அந்த கும்பகர்ணன் பின்னே மௌனமாக நடந்து செல்லுகிறான் எப்படி திக்குற விளக்குவான் சிறுவன் தீயவன் மைக்கரு நிறத்திடை மறைந்த தன் உரு மிக்கதும் குறைந்ததுமாக மேகத்து புக்கதும் புறத்துமாம் மதியும் போன்றனன் திக்குற விளங்குவான் சிறுவன் திக்குகளையெல்லாம் தனது ஒளியினால் விளக்கக்கூடிய சூரியனது மகனாகிய ஆகிய சுக்ரீவன் திக்குகளை தன் ஒளியினால் விளக்கக்கூடியவன் சூரியன் தீயவன் அப்படிப்பட்ட சுக்ரீவனை தீயவனாகிய கும்பகர்ணன் மைக்கரு நிறத்திடை மறைந்த தன் உரு மேகம் போன்ற தன்னுடைய உருவானது கரிய உடலானது மேகத்துல மறைந்து போகமா ரெண்டும் கருப்பா இருக்கும் அந்த நிறத்துல கும்பகர்ணனது உடல் போய் மேட்சா மறைஞ்சிரும் மிக்கதும் குறைந்ததுமாக ஒரு கால் மிக்கும் ஒரு கால் குறைந்தும் தோன்றுவது மேகத்து புக்கதும் புறத்துமாம் மேகத்தின் இடையே புகுந்தும் புறப்பட்டும் கும்பகர்ணன் அவ்வளவு உயரம் அவன் உயரத்திற்கு அவன் தோளுக்கும் முகத்துக்கும் மேகங்கள் தவழும் ஆகவே அந்த கருத்த மேகங்களுக்குள்ள கும்பகர்ணன் நுழையும் போது உருவம் மறையும் அந்த மேகத்தை விட்டு வெளியே வந்தாலும் மேகம் அவனை விட்டு விலகினாலும் கும்பகர்ணன் உருவம் தெரியும் ஆகவே கொஞ்ச நேரம் தெரியறான் கொஞ்ச நேரம் தெரியல இப்படிப்பட்ட தடுமாற்றத்தை காண்பவர்களுக்கு கொடுத்த நிலையில மேகத்து புறத்தும் புக்கதும் ஆம் என மதியும் போன்ற நான் யாரு சந்திரனை போல கும்பகர்ணன் காட்சி அளித்தான் இருக்கிற சந்திரனை அப்படி மேகம் மறைக்கிறதும் பின்னர் மேகம் கலைந்து சந்திரன் தெரிவதும் போன்றதாகிய நிலை கும்பகர்ணன் நடந்து போன போது இருந்தது மேகங்களையெல்லாம் தொடக்கூடிய அளவினுக்கு உயரும் இப்படிப்பட்டவன் சுக்ரீவன போட்டு போட்டுக்கொண்டு செல்லுகிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஹனுமன் தடுமாறிய நிலையில பின் செல்லுகிறான் ஏன் தடுமாறிய நிலைன்னா அழகா கம்பன் எழுதின கைகளை பிசைந்து கொண்டு சொல்லுகிறான் என்ன செய்வதுன்னு தெரியாம கை பிசைந்த நிலையில இருப்போம் இல்லையா கையற்ற நிலை பாருங்க ஒருங்கு அமர் புரிகிலேன் உன்னோடு யான் என நெருங்கிய உரையினை நினைந்து நேர்கிலன் கருங்கடல் கடந்த அக்காலன் காலன் வாழ் பெருங்கரம் பிசைந்து அவன் பின்பு சென்றான் எப்படியாம் உன்னோடு யான் ஒருங்கு அமர் புரிகிறேன் நான் உன்னோடு பொருந்திய போரை நான் செய்ய மாட்டேன் செய்ய போவதில்லை என என்று நெருங்கிய உரையினை நேர்ந்து நேர்கிறன் தான் முன்புதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கும்பகர்ணங்கிட்ட சொன்ன வார்த்தைய நினைச்சு பார்க்கிறான் அனுமன் அவனே வலிய போருக்கு கூப்பிட்டான் இல்ல உன்னோட நான் போர் செய்வதா இல்லை உன்னை கொல்வது எனக்கு உண்டான இலக்கு அல்ல என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுதே நான் அவனை தவிர்த்தேன் ஏண்டா தவிர்த்தேன்னு இப்ப வருத்தப்படுறான் அனுமன் ஆகவே என்னவா கருங்கடல் கடந்த அக்காலன் கரிய கடலை கடந்த அக்காலை உடையவன் ஆகிய அனுமன் கடலை கடந்த அனுமன் அவ்வளவு பெரிய ஆற்றலுக்குரியவன் அவன் வந்து கும்பகர்ணன் அழைத்த பொழுது போர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டானே அதை நினைச்சு பாக்கிறான் அனுமன் அண்மையில் இப்பதானே அவனை மறுத்து பேசினோ அவனை நான் எதிர்க்க மாட்டேன் என்று அவனோடு போர் புரிய மாட்டேன் என்று இத சொன்னது தப்பு நாமளே ஒரு கால் இந்த கும்பகர்ணனை முடிச்சிருக்கலாம் அப்படி விட்டதனாலதான் சுக்ரீவனை அவன் வென்று தூக்கி செல்லுகிறானோ காலன் வாழ் பெருங்கரம் பிசைந்து யமன் வாழக்கூடிய தன்னுடைய பெரிய கரம் அனுமனது கரத்துல யமன் இருக்கிறது யாரை பற்றினாலும் கொன்று ஆகவே யமனே வாழக்கூடிய அந்த பெரிய கைகளை கொண்டு இந்த கும்பகர்ணனை நாம் எதிர்க்காமல் விட்டு விட்டோமே என்று தனது கைகள் யமன் வாழக்கூடிய தன்னுடைய பெரிய கைகளை பிசைந்து கொண்டு அவன் பின்பு சென்றனன் அக்கும்பகர்ணன் பின்பு என்ன செய்வதுன்னு தெரியாம போய்கொண்டிருக்கு எப்படி இப்பொழுது ஒரே பிரச்சனை என்ன சுக்ரீவனை மீட்க வேண்டும் தலைவன் இல்லாத படை அழிந்து போகும் மன்னன் இருக்கணும் பழைய காலத்துல எல்லா போர்க்களத்திலும் உடனுக்குடனாக மன்னன் வீரர்களோடு போக அழகா எழுதுவார்கள் இலக்கணத்துல மன்னுரு தொழில் தன்னுரு தொழில்னு சொல்லுவார்கள் சில போர்க்களங்கள்ல மன்னனே முன்னாக சென்று போர் செய்வோம் எதிரியானவன் கொஞ்சம் ஆற்றல் இல்லாத நிலையில தன்னுடைய வீரர்களை மட்டும் அனுப்புவான் போர்முனைக்கு மன்னன் அப்படி போர்முனைக்கு சென்ற வீரர்களுக்கு மன்னன் நேரடியாக சென்று உற்சாகத்தை தரணும் அதனால மன்னன் என்ன செய்வானா ஒரு நாள் தன்னுடைய பட்டத்து யானையின் மீது தன்னுடைய குடையை அனுப்புவான் அதுக்கு பேரு குடை நாள் கோள் பேர் மன்னன் அது வெண்கொற்ற கொடைய மன்னனுக்குரிய பட்டத்து யானையின் மேல பார்த்த வீரர்கள் எல்லாம் பெரிய ஆரவாரம் செய்வார்கள் தங்கள் மன்னனே வந்தது போல அந்த ஆரவாரமானது சில நாள் அந்த வீரர்களுக்கு ஆக்கத்தை கொடுக்கும் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் அப்புறம் கொஞ்சம் போர்வில் போர்ல கொஞ்சம் தொய்வு வந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க மீண்டும் மன்னன் என்ன செய்வானா தன்னுடைய வாழை போருக்கு அனுப்புவோம் அதுக்கு பேரு வாழ்நாள் கோள்னு பேர் மன்னன் தன்னுடைய வீர வாழை யானையின் மீது வைத்து போர்க்களத்துக்கு அனுப்புவோம் அந்த வாழை பார்த்த உடனே வீரர்களுக்கு உற்சாகம் தரை புரண்டு ஓடும் எதிரிகளை லகுவாக வென்று விழிவார்கள் அப்படியும் வெல்ல முடியலையா வேறு வழி இல்லாமல் போர்க்களத்துல ஆயுதம் தரித்து வருவோம் இதை பார்த்த உடனே வீரர்களுக்கெல்லாம் உற்சாகம் நமக்கு காவலாய் நம் பக்கலாய் நம் மன்னனே வருகிறான் போது மிக வேகமாக எழுந்து உற்சாகத்தோடு போர் புரிந்து எதிரியை வீழ்த்துவார்கள் இது சங்க இலக்கணத்துல சொல்லப்பட்ட போர்க்களத்துறைகள் துறைகள்டை நாட்கோள் நாட்கோள்னு வஞ்சித்தனையில வரும் அப்போ மன்னனோ மன்னனுக்கு உரிய உறுப்புகளான மன்னனுக்கு பத்து உறுப்புகள் உண்டு தசாங்கம்னு பேர் அந்த தசாங்கத்தை பாடும் மரபு இருந்திருக்கு எது வரைக்கும் பாரதியார் வரைக்கும் இருந்திருக்கு பாரதியார் பாரத தேவியின் தசாங்கம் பாடியிருக்கார் பாரத தேவிக்குரிய பத்து உறுப்புகளை பாடியிருக்கார் பழைய காலத்தில் மன்னனுக்கு தசாங்கம் பாடுவார் மன்னனது யானையை புகழுதல் அவன் வாழ அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலையை அவன் செங்கோல அவனது வெண்கொற்ற குடையை அவனது தேர அவனுடைய காவல் மரத்தை அப்புறம் அவனுடைய நாட்டில் ஓடக்கூடிய நதியை புதி புனித நீராக கருதப்படக்கூடிய ஆறு ஆற்றினது நீர் பெருக்க இதெல்லாம் பாடினா நாடை பாடுதல் இந்த பத்து உறுப்புல எதைவண்ணா பாராட்டலாம் இதுக்கு பேரு தசாங்கம் பாடு தசம்னா பத்து மன்னனுக்குரிய இது பின்னாடி தனி இலக்கிய வகையாகவே உருவாயிற்று இந்த பத்து உறுப்புல ஒவ்வொன்றின் மீதும் பத்து பாட்டு பாடி நூறு பாடல் அடங்கின நூலாகவே பழைய காலத்துல புலவர்கள் எழுதியிருக்கிறார்கள் நமக்கு அண்மை காலம் யாருன்னா பாரதி பாரதியார் பாரத மாதாவினுக்கு தசாங்கம் பாடினர் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடினர் வேடிக்கையா சொல்லுவேன் பாரதியார் பாடாத ஒரு துறை எது தெரியுமா பாரதியார் நிறைய நோக்கங்கள்ல பாடல பாடியிருக்கார் பாரதியார் பாடாத ஒரு நோக்கம் எது தெரியுமா தாலாட்டு பாடவே இல்லை பாரதி இலக்கியத்துல தாலாட்டு கிடையாது ஒரு காலத்துல வாழ்ந்த புலவர்கள் எல்லாம் தாலாட்டு பாடுவதை ஒரு தனித்துவமான இலக்கியமா வைத்திருந்தார்கள் பாரதிக்கு அது பிடிக்கலை ஏற்கனவே நாட்டுல தூங்கி தான் சுதந்திரத்தை அழந்திருக்கும் உன்னிவனை எதுக்கு தூங்க வைக்கணும் அதனால எழுச்சி பாடினார் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத மாதா திரு தசாங்கம் இப்படி பாடினார் இவன் ஏற்கனவே தூங்கினதெல்லாம் போதும் இதுக்கு மேல இவனை தூங்க வச்சா நாடு கெட்டு போகும் இவனை எழுப்பலான்னு இன்னைக்கு இருக்கிற நாட்டு நிலைமையை பார்த்தா தூங்கவே வச்சிருக்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்துல என்னுடைய ஆற்றலை சொல்லக்கூடிய இடம் வரும்போது சொல்லிடும் அதனால இப்ப மன்னனே இல்லை இப்போ அனுமன் ஏன் கவலைப்பட்டான்னா மன்னனோ மன்னனது உறுப்புகளோ ஏதாயிலும் ஒன்று போர்க்களத்துல இருந்தாதான் போர் புரிய வீரர்கள் உற்சாகமா போர் புரியும் அது ரொம்ப முக்கியம் நம்ம காலத்துல இப்ப அண்மையாக வந்து ஒரு திரைப்படத்துல கூட பார்க்கலாம் கால்பந்து விளையாட்டுல அந்த விளையாட்டினுக்கு உரிய பயிற்சியாளர் அந்த விளையாட்டு நடக்கக்கூடிய களத்திற்கு வந்தாதான் அவனை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் உற்சாகமாக விளையாடுகிறார் நினைத்து பாருங்க இதுதான் பண்டைய போர் முறையினுடைய பலம் தங்கள் மன்னன் தங்களோடு போர் செய்கிறான்னா அதை காட்டிலும் பெரியதாகியதோர் சிறப்பு எதுவும் கிடையாது அந்த காலத்துல அந்த போர் முறையில் அப்படி ஒன்று ஏதாகிலும் ஒரு படைவீரனுக்கு மன்னன் உவந்து படைக்கருவி கருவி எடுத்து கொடுத்தான்னா அது மிக உயர்ந்த கௌரவம் அதைவிட உயர்ந்த கௌரவம் எதுன்னா தான் உண்ணக்கூடிய கள்ள ஒரு படைவீரனுக்கு மன்னன் வழங்கினான்னா அதுதான் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த சக்கரா விருது அப்படிப்பட்ட மன்னனுக்கு எதனையும் செய்ய வீரன் முன்வரும் அது அந்த கால போர் மரபுல சொல்லப்பட்ட செய்தி மன்னனுக்கும் மக்களுக்கும் போர்க்களத்துல அப்படி ஒரு பெரிய தொடர்பு இருந்தது ஒருவரை ஒருவர் அங்கீகரித்தல் போர்க்களத்துல ரொம்ப முக்கியம் வீரர்களை அங்கீகரிக்கணும் அவன் செயலை பாராட்டணும் அவனை வழிநடத்தக்கூடிய மன்னன் தெளிவா இருக்கணும் தன்னோடு மன்னன் இருக்கிறான்னா வீரன் ஒவ்வொருத்தனுக்கும் பெரியதொரு மகிழ்ச்சி வேடிக்கையான ஒரு வரலாறு சொல்லுவார் நடந்த வரலாறுங்க நம்ம நாட்டினுடைய மார்ஷல் மார்ஷலாக விளங்கியவர் மேனக்ஷா அண்மையில தான் இறந்து போனார் அவர் எந்த மாநில இராணுவ ரெஜிமெண்ட்டுக்கு போனாலும் அந்த இராணுவ ரெஜிமெண்ட் இருக்கக்கூடிய மாநில மொழியில தான் பேசுவார் அப்படி பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தங்க ஏன் என்றால் எங்களினுடைய இராணுவ தலைவர் எங்கள் மாநிலத்திற்கு வந்து எங்கள் மொழியில் பேசுகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு வீரனுக்கும் உற்சாகம் அதற்காக அத்துணை மொழியையும் அவர் கற்று தெரிந்திருந்தார் இப்ப ஒரு முறை குஜராத்துக்கு அவர் போன பொழுது அங்க ஹிந்தியில் பேசினார் உடனே குஜராத்தில் இருந்தவர்கள் கேட்டார்களா எல்லா மாநிலங்களுக்கும் சென்றால் அந்தந்த மாநில மொழியில பேசுகிறீர்களே எங்கள் மாநிலத்தில் மட்டும் நீங்கள் ஏன் குஜராத்தியில் பேசாமல் இந்தியில பேசுகிறீர்கள் சிரித்து கொண்டே சொன்னாராம் மற்றைய மாநிலங்களுக்கு என்று தனித்த படைப்பிரிவு இருக்கு ரெஜிமெண்ட்ஸ் இருக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்கு அது போல குஜராத்திற்கு என்கின்ற இராணுவ ரெஜிமெண்ட் கிடையாது உங்கள் மாநிலத்துக்குன்னு ஒரு ரெஜிமெண்டை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வீரர்கள் முன்னுக்கு வாருங்கள் வந்தால் உங்கள் மொழியை நான் பேசுகிறேன் அந்ததான் அந்ததான் எல்லாருக்கும் பெருமை என் தலைவன் என்னுடைய இராணுவ தலைவன் எங்கள் மொழியிலே எங்களோடு பேசுகிறேன் அந்த காலத்துல இந்த போர் மரபினுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய முக்கியத்துவம் அதனால இப்ப அனுமன் என்ன நினைக்கிறான் இந்த சுக்ரீவனை தூக்கி கொண்டு செல்லுகிறானே இந்த கும்பகர்ணன் அவன் நம்மோடு போர் செய்ய எண்ணினானே அவனை விட்டது தப்போ அவன் அழைத்த போது அவனோடு நான் போர் செய்திருக்கலாமே அவனை நான் உன்னோடு போர் செய்ய மாட்டேன்னு சொல்லி தவிர்த்தது தவறு இப்பொழுது நம்முடைய தலைவனை இழந்து நிற்கிறோமே இவன் என்ன செய்ய போகிறான் சுக்ரீவனை மயங்க வைத்தான் தோல்லை போட்டுக்கொண்டு தூக்கி செல்லுகிறான் என்ன செய்ய போறான் ஒன்று இந்த சுக்ரீவனை எவ்வாறு காப்பாற்றுவது மன்னன் இல்லாத பெரும்படையை எவ்வாறு கட்டுக்கினுள் கட்டுக்கோப்பினுள் கொண்டு வந்து நிறுத்துவது இதெல்லாம் பெரிய கவலை அதனால கையை பிதைந்து கொண்டே செல்லுகிறான் அடுத்தது என்ன தெரியாது ஆயிரம் பெயரவன் அடியில் விழுந்தனர் நாயகர் எமக்கு இனி யாவர் நாட்டினில் ஆரம்பிச்சாச்சா பிரச்சனை காய் கதிர் புதல்வனை பிணித்த கையினன் போயினன் நரக்கன் என்று இசைத்த பூசல அனுமன் கிட்ட எல்லா வானர வீரர்களும் வந்து அலறுகிறார்கள் எப்படி இந்த அனுமனிடம் கும்பகர்ணன் போர் செய்ய கருதினான் அனுமன் மறுத்துட்டான் இதுதான் சாக்கு என்று சுக்ரீவன் போர் செய்ய புரிந்தான் சுக்ரீவனை அரக்கன் எங்கள் மன்னன் ஆகிய சுக்ரீவனை எடுத்து செல்லுகிறான் அவன் பின்னே அனுமன் செய்வது அறியாமல் கையை பிசைந்த வண்ணம் செல்லுகிறான் ஆகவே ராமனே எங்களுக்கு இனியார் மன்னன் மனரர்களுக்கு கவலை எப்படியா ஆயிரம் பெயரவன் அடியில் விழுந்தனர் ஆயிரம் திருநாமங்களை உடைய ராமனது திருவடியில போய் அனைத்து வானர வீரர்களும் விழுந்து நாயகர் எமக்கு இனி யாவர் நாயகர்னா தலைவர் எங்களை இனி வழிநடத்தக்கூடிய தலைவன் யாரு இருந்த சுக்ரீவனை தூக்கி கொண்டு போய்விட்டான் கும்பகர்ணன் நாட்டினில் இனி நாங்கள் கிஷ்கிந்தைக்கு போனால் எங்களை ஆளப்போகிற மன்னன் யார் வாலியையும் ஒன்றாயிற்று சுக்ரீவனையும் இப்பொழுது இழந்து கொண்டு இருக்கிறோம் நாளைக்கு யார் எங்களை வழி நடத்த போகிறார்கள் கிஷ்கிந்தையில நாட்டினில் காய் கதிர் புதல்வனை பிணித்த கையினன் காய்தற்கு உண்டான கதிரை கொண்டுள்ள சூரியனது மகனை பிணித்த கையினன் போயினன் கும்பகரம் தூக்கின்று போயிட்டான் அரக்கன் என்று இசைத்தனர் பூசலார் பெரும் குரல் எடுத்து வானரங்கள் எல்லாம் ராமனிடம் போய் முறையிட்டு அழுதன அறற்றின கலங்கின உடனே என்ன அழகு பாரு உடனே ராமன் என்ன செய்தான் இவன் அரண்மனைக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள போனாதானே சுக்ரீவன் மீண்டு வர மாட்டான்னு கவலை கொள்ளணும் முதல்ல இந்த கும்பகர்ணன் கோட்டைக்குள் செல்லக்கூடிய மூடிட்டான் உதிர்வுற சிவந்த கண்ணினான் காய்கனை சிலையொடும் கவர்ந்த கையினான் ஏ எனும் அளவினில் இலங்கை மாநகர் வாயில் சென்று எய்தினான் மழையின் மேனியில் மழையின் மேனியின் கரிய நீர் தரக்கூடிய நீர் தரக்கூடிய கரிய மேகத்தை போன்று கருநிறம் உடைய ராமன் என்ன செய்தானா தீயினும் உதிர்வுற சிவந்த கண்ணினன் தீயை காட்டிலும் சிவந்த நிலையில் இருக்கக்கூடிய கண்ணை உடையவனாக தோன்றினான் அவ்வளவு கோவம் ராமனுக்கு இந்த கும்பகர்ணன் சுக்ரீவனை தூக்கி சென்ற செய்திய வீரர்கள் எல்லாம் வந்து சொன்னவண்ண கண்ணெல்லாம் நெருப்பை காட்டிலும் சிவந்தது வெப்பத்தை கக்கியது அடுத்தது காய்கனை செலையொடும் கவர்ந்த கையின எதிரிகளை எரிக்கக்கூடிய அம்புகளையும் அந்த அம்புகளை இயக்கக்கூடிய உறுதியாய்ந்த வில்லையும் கையிலே உடையவனாகிய ராமன் ஏ எனும் அளவில் ஏன்னா ஒரு நொடி பொழுதுனர் கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள எங்க போனா இலங்கை மாநகர் வாயில் சென்று எய்தினா இலங்கையினுடைய பெரிய வாயில்ல போய் நின்று கொண்டான் அது வழியா தான் கும்பகரணம் வரணும் சுக்ரீவனை தூக்கி கொண்டு அந்த வாயில்ல போய் நின்று இன்று என்ன செய்தான் உடைப்பெறும் துணைவனை உயிரின் கொண்டு போய் கிடைப்பா அரும் கொடிநகர் அடையின் கேடு என தொடை பெறும் பகழியின் மாறி தூத்து உற அடைப்பன் என்று அடைத்தனன் விசிம்பின் ஆரியல உடைப்பெறும் துணைவன் தன்னுடைய பெரியதோர் துணைவனாகிய சுக்ரீவனை உயிரின் கொண்டு போய் என் உயிரையே கொண்டு போவது போல இந்த கும்பகர்ணன் தூக்கி செல்லுகிறானே ராமனது உயிரே போவது போல இருந்துதான் சுக்ரீவனை கும்பகர்ணன் தூக்கி சென்றது கிடைப்பா அரும் கொடிநகர் நெருங்குவதற்கு அரியதான கொடிய நகரான இலங்கை மாநகரை அடையின் கேடு என கும்பகர்ணன் மட்டும் சுக்ரீவனை தூக்கி கொண்டு இலங்கைக்குள்ள போய் அடைந்து விட்டால் பெரியதோர் கேடு கொல்லக்கூட கூட வேண்டாம் வானர சைன்யங்களை தன்வசப்படுத்தியுள்ளான் நீங்கள் எல்லாம் எனக்கு பணியவில்லை என்றால் உங்கள் மன்னனை கொல்லுவேன் ஒண்ணு போதும் அதனால இந்த கோட்டைக்குள்ள கும்பகர்ணன் சுக்ரீவனோடு போய்விடக்கூடாது அதனால என்ன செய்தான் அடையின் கேடு என தொடை பெறும் பகழியின் தொடுத்தல் பொருந்திய பெரிய அம்புகளின் உதவியால் மாறி தூர்த்து மழை பொழிவது போல இடைவிடாத அம்புகளை செலுத்தி என்ன செய்தானான் ராமன் உர அடைப்பெண் காற்று கூட நுழ நுழைய முடியாத அளவுல இந்த இலங்கையின் கோட்டை வாயிலை அடைத்து விடுகிறேன் என்று அதோடல்ல விசிம்பின் ஆறு எல்லாம் ஆகாய வழியா கூட அவன் போகக்கூடாது என்று சொல்லி அடைத்தனன் அம்புகளினால் மூடிட்டான் கோட்டை வாயிலையும் மூடினா வான்வழியாக பறந்து செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு அந்த வான்வழியையும் மூடிட்டான் ராமனது அம்புகளால் அந்த இலங்கை நகரே மூடப்பட்டு விட்டது எப்படியா மாதிரம் மறைந்தன சோதியின் கிளர்நிலை தொடருதல் ஓவின யாதும் இயங்கு கார்மழை மீது நின்று அகன்றன விசும்பு தூர்த்தலால் வானமே அம்புகளால் நிறைஞ்சு போயிற்று ஆகவே வானத்தில இருக்கக்கூடிய எந்த பொருளும் இயங்க முடியாமல் போயிற்றான் எப்படி விசும்பு துர்த்தலால் மாதிரம் மறைந்தன ராமனது அம்புகள் ஆகாயத்தை மூடிவிட்டதினால் என்னாயிற்றான் மாதிரம் தி திசைகள் எல்லாம் இருண்டு போயின எட்டு திசையையும் அம்புகளினால் நிறைத்து விட்டான் வயங்கு வெய்யவன் ஒளியை தரக்கூடிய சூரியன் சோதியின் கிளர்நிலை அவனது ஒளிர்ப்பினை தரக்கூடிய அந்த விளங்கிய பிரகாசமான நிலையும் தொடர்தல் ஓவின தொடர்ந்து பூமியில படுவதை நிறுத்திவிட்டது ஏன்னா சூரிய ஒளியே பூமியில படாத அளவினுக்கு அம்புகளினால் வானத்தை மூடிட்டான் ராமன் யாதும் விண் எதுவும் பூமியிலிருந்து வானத்துல பறந்து போக முடியல பறவைகள் எல்லாம் கூட பறப்பதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் அடங்கி போயின் இயங்கு கார்மழை மீது நின்று அகன்றன அசைகின்ற கருநிற மேகங்கள் மேல் பகுதியிலிருந்து விலகி போயின் அப்ப வானம் முழுவதும் அம்புகளை கொண்டு மூடிட்டான் கோட்டை வாயிலை மூடிட்டான் இப்போ இன்றைக்கு நடுவில் கும்பகர்ணன் ராமனை பார்த்தோம் அதாவது போரினது உச்சம் நடக்கப் போகுது ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா கிளைமேக்ஸ் அந்த உச்சம் இப்ப நடக்க போகுது எப்படி யாரிடா இவ்வாறு தான் செல்லக்கூடிய பாதையை வான்வழியை மூடியதுன்னு அப்படி நினைக்கக்கூடிய நேரத்துல கும்பகர்ணன் முன்னாடி ராமன் நின்று கொண்டிருக்கிறான் மனத்தினும் கடியது ஓர் விசையின் வான் செல்வான் இனக்கொடும் பகழியின் மைதி மதிலை எய்தினான் நினைத்து அவை நீக்குதல் அருமை இன்று என சினக்கொடு திரளவன் திரிந்து நோக்கினான் மனத்தினும் கடியது ஓர் விஷயன் மனத்தை காட்டிலும் மனத்தில் இருக்கிற எண்ணம் தான் ரொம்ப வேகமானது மனோவேகம்னு பேர் அதை வேகமாக வான் செல்வான் வானத்து வழியாக செல்ல முயன்ற கும்பகர்ணன் சினம் கொடும் திரளவன் சினத்தோடு கொடிய ஆற்றலை பெற்றுள்ள கும்பகர்ணன் இனக்கொடும் பகழியின் மதிலை எய்தினான் திரளாக ராமனால் எய்யப்பட்ட பகழின அம்புகள் அம்புகளினால் மூடப்பெற்ற அந்த இலங்கையினது கோட்டை வாயிலை சென்று அடைந்தான் நினைத்து ஆராய்ந்து பார்த்தான் இந்த அம்புகளை எல்லாம் புளந்து கொண்டு உள்ள போக முடியுமான அவை என்று நீக்குதல் அருமை என இந்த அம்புகளை நீக்கி கோட்டைக்குள்ளாகவோ வான் வழியாகவோ போக முடியாது என்று தெரிந்து கொண்ட கும்பகர்ணன் திரிந்து நோக்கினான் இந்த வேலையை யார் செஞ்சிருப்பார் அப்படி முத்தும் திரும்பி பார்த்தான் அவன் கண்ணல ராமன் பட்டம் கண்டனன் வதனம் வாய் கண் கை கால் என புண்டரீக தடம் பூத்த பொன் சிலை மண்டலம் தொடர்ந்து மண் வயங்க வந்தது ஓர் கொண்டலின் பொலிதரு கோலத்தான் தனை என்ன அழகு நினைச்சு நினைச்சு ரசிக்கலாம் அந்த பாட்டம் கண்டனன் இந்த கம்பன் கிட்ட ஒரு அழகு என்ன தெரியுமா தமிழ்ல வினை சொல்னு ஒண்ணு இருக்கு வினைன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயலை விளக்க கூடிய சொல் இப்ப உதாரணம் உண்டான் அப்படின்னு சொன்னா உண்ணுதல் என்கின்ற செயலை எவன் ஒருவன் செய்தானோ அவனை குறிப்பிடும் இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் வினை முற்றுன்னு கரு அந்த செயல் முடிந்து விட்டது உண்டான் சாப்பிடுதலை அவன் செய்து விட்டான் முடிஞ்சது சில நேரங்கள்ல கவிதைகள்ல அழக உண்டு பண்ணுவதற்கு இந்த வினைமுற்ற வினை எச்சமா மாற்றுவார்கள் ஏன்னா அவன் உணவை மட்டும் உண்ணல அதனோடு உண்ண தகுவனவற்றையெல்லாம் எல்லாம் உண்டான்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் என்ன பண்ணுவார்கள் உணவினை உண்டு நீரினை உண்டு காண்போர் உள்ளத்தினை மகிழ்வினை தன்னுடைய உண்ணும் திறத்தினால் உண்டு சொல்லிக்கொண்டே போக இந்த உண்டு என்பது இங்க வினையச்சமான அதே போல செய்தற்கு அரிய செயலை ஒருத்தன் செய்து மீழுகின்ற பொழுது தான் எத்தகு செயலை செய்தேன் என்பதை தொடர்ந்து சொல்லுதற்கு பதிலாக முதல்ல நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்போ கேட்பவருக்கு முதல்ல முடிவு கிடைச்சாச்சு நாம அனுப்பிச்ச வேலையை அவன் செஞ்சுட்டான் அப்புறம் எப்படின்னு சொல்றதை கேட்டுப்போம் இதை ஏற்கனவே நாம எங்க பார்த்தோம் இலங்கையிலிருந்து சீதையடை சீதையினை பார்த்து மீண்டு வந்த ஹனுமன் ராமங்கிட்ட என்ன சொன்னா கண்டனன்னு தான் சொன்ன இதுக்கு பேரு முற்றச்சம்னு பேர் ஒரு முடிவே எச்சப்பட்டு நிற்குது முடியாமல் நிற்கிறது கண்டனன் பார்த்துட்டேன் அடுத்த கேள்வி வருமா வராதா எங்க எங்க பாத்த நான் பார்த்துட்டேன் சரி பார்த்துட்ட பாட்டு கம்பன் எழுதுறான் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் ஏற்கனவே சீதையை பார்த்ததை ராமகிட்ட சொல்ற இடம் ஆகவே இந்த மாதிரி முத்திரச்சம் போடுறதுக்கு பாட்டு இடம் தரணும் சூழல் இடம் தரணும் அப்பதான் முற்றச்சம் அழகா நிற்கும் இங்க பாருங்க கண்டனன் யாரா இந்த வாயில அடைச்சது யார் வான வழியை எல்லாம் அடைத்தது இவ்வாறு அடைக்கப்பட்ட இந்த பகழிகளை நீக்குதல் கட்டோம் இந்த வேலையை யார் செய்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அப்படி மெல்ல திரும்பினோம் ராமனை பார்த்துட்டோம் ராமனை கண்டேன் முடிஞ்சு போச்சு அதை விட பெரிய சந்தோஷம் எது எப்படி இருந்தான் கும்பகர்ணன் பார்வையில ராமன் வதனம் முகம் வாய் தெரியும் கண்ணு தெரியும் கை கால் இத்துணை உறுப்புகளையும் மேலோடு கீழா பார்த்தான் கும்பகர்ணம் பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வந்தான்னா புண்டரீகத்தடம் பூத்து புண்டரீகம்னா தாமரை தாமரையே காடு போல பூத்து இருப்பது போல ராமனது முகம் தாமரை கண்கள் தாமரை இதழ்கள் தாமரை கை தாமரை கால் தாமரை எவ்வளவு அழக தாமரை ஒரு வரிசையா பூத்து காடானது போல ராமன் அப்படியே தாமரையின் வடிவாவே காட்சி அளித்தான் பொன்சிலை மண்டலம் தொடர்ந்து ரொம்ப அழகான அழகிய வில்வட்டம் ராமனுக்கு பின்னாடி ஒரு ஆறா ராமனுக்கு பின்னாடி ஒரு ஒளி நீங்க கோவில் எல்லாம் பார்க்கலாம் சிலைகளுக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் வச்சுருப்பாங்க தெய்வம்னு காமிக்கும் ஆகவே மண்டலம் தொடர்ந்த ராமன் பின்னாடி ஒரு ஒளி வட்டம் ஒளி மண்டலம் இருக்கு மண்வயங்க வந்த ஓர் கொண்டலின் ரொம்ப அழகான மண் வய வயங்க வந்த நிலத்தினை வளமாக விளக்குதற்காக வந்த கரிய மேகம் யாரு ராமன் ரொம்ப அழகு பெற்று பொலிதரு கோலத்தன் தன்னை கண்டான் அழகாக விளங்கக்கூடிய அந்த ராமனை பார்த்து இப்படி ஒரு அழகா ராமனை கண்டு ஆடவர்களுக்கு ஆடவர் பொறாமை கொள்ளக்கூடிய அழன் ராமனுடைய அழகின் பொலிவு அது பார்த்தான் பார்த்துட்டு கும்பகர்ணன் ராமனை கொச்சம் ஏளனமா எப்படி மடித்தவாய் கொழும் புகை வழங்க இதழ் துடித்தன புருவங்கள் சுருக்கொண்டு சுரு கொண்டு ஏறி நயனங்கள் பொறுக்கலாமையால் பொத்தீ நயன்கள்றுக்கலாமையால் இடித்த வான் தெப்பினால் இடிந்த குன்றுயலம் கும்பகரணம் வாய தரந்து பேசின் அந்த ஒலியில அந்த பேச்சுல இருந்த சப்தம் இருக்க அதெல்லாம் மலையெல்லாம் அந்த ஒலியை தாங்காமல் கீழே விழுந்து துவண்டு அழிந்து போயின எப்படி மடித்த வாய் கொழும் புகை வழங்க கும்பகர்ணனது மடித்த வாயானது கோபத்தினால் புகையை வெளிப்படுத்தியது மாறு இதழ் துடித்தன ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்ட அவன் இதழ்கள் துடித்தன புருவங்கள் சுருக்கொண்டு ஏறிட கோபம் வந்ததனால புருவம் மேல் நோக்கி ஏறியது நயனங்கள் தீ பொடித்த கண்கள் சின தீயை கக்கின வான் தெழிப்பினால் இடித்த வானமானது இடியை எழுப்புவது போல தனது குரலினால் இடிக்கு இணையான குரலினால் ராமனை பார்த்து பேச தொடங்கினான் குன்று எல்லாம் இடிந்த அப்பொழுது அவன் பேச வாயை திறந்த ஒலியை கட்டு குன்றுகளெல்லாம் இடிந்து போய் அவ்வளவு அடர்த்தியான ஒலியை உடைய குரல் ஆகவே அவனோட நீங்க சண்டையே போட வேண்டாம் அவன் பெரும் குரல் எடுத்து ஒலி எழுப்பினாலே போ அதிலே பல பேர் செத்து போவார்கள் அப்படிப்பட்ட தோர்வீர் ராமன் என்ன அழகா முழுமையும் ஆராய்ச்சி மா கவந்தனும் வலி தொலைந்த வாலியாம் பூ கவர்ந்து உண்ணியும் போலும் என்று என்னை வந்தனை இவன் தன்னை இன்னுயிர் காக்க வந்தனை இது காணத்தக்கதா ரொம்ப அழகான பாராட்டு மாதிரி கிண்டல் பார்க்கணும்னு கிண்டது வந்துட்ட நீ பார்க்க வேண்டியவன் தான் ஒன்ன நான் பார்க்கணும்னு காத்துக்கொண்டிருந்தது சரிதான் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா மா கவந்தன் வயிறே வாயாக உடைய கவந்தன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கவந்தன் வதைப்படலத்துல கவந்தனுக்கு முகம் கிடையாது கண் கிடையாது அவனுடைய வயிறு இருக்கு இல்லையா அது தரக்கும் வெளியில இருந்து ஆனால் நம்ம கவந்தன் என்ன பண்ணுவான் அவனுக்கு பார்வை கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒரு இடத்துல உட்காந்துப்பான் அவன் கை நினைத்த நீளத்துக்கு நீளும் அந்த கை இரண்டு கைகளையும் அப்படி அகல விரித்து கொண்டு நீட்டுவான் அந்த நீட்டின கைகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே அந்த ரெண்டு கைகளையும் ஒன்று சேர்ப்பான் அந்த இரண்டு கைகளுக்கு உள்ளாக எவைகள் எல்லாம் அடங்கினவோ அவைகளையெல்லாம் அப்படியே வயிற்றுக்கு தள்ளி கொண்டு விடும் இது கவந்தனனுடைய வாழ்க்கை முறை பெற்ற சாபம் அப்படி அந்த கவந்தன் கவந்தனும் இவ்வாறு அளவில்லாத நிலையிலே உண்ணக்கூடிய அந்த ஆற்றல் பெற்ற கவந்தனும் கவந்தன் என்கின்ற அரக்கனையும் வலி தொலைந்த வாலியாம் வலி நீங்கிய வாலியாகிய பூவை பறித்து உண்ணும் குரங்கு போல கருதி குரங்குகள்லாம் வெஜிடேரியன் போலும் என்று என்னை தாக்கவா ரெண்டு பேரை விட்டதுனால என்னை ஜெயிச்சுள்ள நீ வந்துட்டியா எப்படி வாலியை விட்டதுனா நீ பெரிய வீரன் கவந்தனை அழிச்சுட்டதுனால நீ பெரிய வீரன் ஆயிடுவியா அந்த வீரம் உனக்கு இருந்ததுனால தான் என்னை பார்க்க வந்தியா தாக்க வந்தனை என்ன அழிக்கிறதுக்கு வந்தியா இவன் தன்னை இன்னுயிர் காக்க வந்தனை என்னை காக்கலான்னு வந்தியா இல்லை என்கிட்ட சிக்கின்ற இருக்கக்கூடிய சுக்ரிவன் அது உயிரை காப்பாத்தலான்னு வந்தையா இது காணத்தக்கதால் ரொம்ப அழகு இது காணத்தக்கதால்னா இந்த காட்சிய பார்க்கலாம் என்ன பண்றன்னு பார்க்கலாம் உன் உயிரை காப்பாற்றிக்க போறியா இல்லை சுக்ரீவனை மீட்க போகிற பார்க்கலாம் நானும் நீயும் சண்டைக்கு தயாராகும் என்று ராமனோடு பொறுதற்கு சுக்ரி மன்னிக்கணும் கும்பகர்ணன் தயாராகிறான் அதை அடுத்த வகுப்பில் இந்த போர்க்களத்தை